ஆளுநர் காரின் மீது தாக்குதல் நடந்தது தொடர்பாக நான் வீடியோ ஒன்றை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளேன். அதை பார்த்துவிட்டு ஆளுநர் காரில் தாக்குதல் நடத்தப்படவில்லை என முதல்வர் கூறட்டும் என மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் மாநில பாஜக அலுவலகத்தில் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் புதிய இந்தியா என்கிற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் அண்ணாமலை பேசினார். அந்த வீடியோவை பார்த்து விட்டு தமிழக முதலமைச்சர் ஆளுநர் மேலே எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிறேன். அந்த வீடியோவை யார் பார்த்தாலும் கூட தெரியும், அன்எடிட்டட் ஃபுட்டேஜ். ஆளுநருடைய கான்வாய் எப்படி போச்சுன்னு பாருங்கள், அது கொஞ்சம் விட்டால் டிச்சுக்குள்ளே போயிருக்கும். அதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ரோடு சைட்லேயே இடம் கொடுத்த முதல் தமிழக போலீஸை இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட வார்த்தைகள், மர்டரர், கொலைகாரர், தமிழக ஆளுநர் வந்து கொலைகாரர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கீங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு மத்திய அரசுடைய திட்டத்தில் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அதே கும்பலை கொண்டு வந்து அங்கே நிறுத்தியிருக்கீங்க. பாதி பேர் இதில் ஆன்டி நேஷனல் ஸ்லோகன், அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் செடிஷன் கேஸே போடணும். 124A க்கு ஃபிட்டான ஒரு கேஸ்.